மத்திய அரசின் அனுமதியை தொடர்ந்து கோர்பவேக்ஸ் தடுப்பூசி பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பு. 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு இன்று முதல் பூஸ்டர் தடுப்பூசியாக செலுத்த நடவடிக்கை. கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு வந்த பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதிக்கு சென்றபோது தொழில்நுட்ப சோதனைக்காக 2 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு. திருப்பூர் மற்றும் ஆற்றை ஒட்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. உயிரிழந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி படத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புல் மகேஷ் மரியாதை. மாணவி ஸ்ரீமதியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல். ஸ்ரீமதி உயிரிழப்பு தொடர்பான வழக்கில் குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என அன்புல் மகேஷ் உறுதி. மாணவியின் பெற்றோருடன் முதலமைச்சர் தொலைபேசியில் ஆறுதல் கூறியதாகவும் பேட்டி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பான வழக்கில் மேலும் ஒருவர் கைது. பள்ளியில் அலுவலகத்தில் இருந்த மாணவர்களின் சான்று ஆபரணங்களை தீ வைத்துக் கொளுத்தியவர் திருப்பூரில் கைது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவர வழக்கில் கைதானவர்களில் மேலும் 69 பேருக்கு ஜாமீன். விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவு. பெரியார் சிலை தொடர்பாக பேசிய விவகாரத்தில் சினிமா சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. காவல்துறை எதிர்ப்பை அடுத்து முன்ஜாமீன் தர மறுத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றத்தில் ராஜீவ் கொலை வழக்கு குற்றவாளி நளினி மனு தாக்கல். பேரறிவாளனை விடுதலை செய்தது போல் தன்னையும் விடுவிக்க கோரிக்கை. தமிழகத்தில் செயற்கையான உர தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டு கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தமிழகத்தில் பெண்கள் நிம்மதியாக வாழ டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வேண்டும். முதலமைச்சருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை காட்டு யானைகள் வழிமறித்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கரும்பு லாரியில் இருந்த கரும்பை சுவைத்தபின் காட்டுக்குள் சென்றன. வேடசந்தூர் அருகே கோவில் திருவிழாவில் கழுமரம் ஏறிய இளைஞர்கள் 60 அடி உயர கழுமரத்தில் ஏறி பரிசுத் தொகையை வென்ற நூற்பு தொழிலாளி. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 892 பேருக்கு நோய் தொற்று பாதிப்பு. கொரோனா பாதித்த 8288 பேர் சிகிச்சையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தகவல். காஷ்மீர் ராணுவ முகாமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலி எண்ணிக்கை 4 உயர்வு. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிஷாத் மாலிக் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தெலங்கானாவில் 1,72,00,000 ரூபாய் மோசடி செய்த தபால் ஊழியர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. அலுவலக விடுமுறை நாட்களில் பண பரிவர்த்தனை நடந்ததாக கணக்கு காட்டியதால் சிக்கினார். சிவசேனா கட்சி சின்னம் விவகாரத்தில் உத்தவ் தாக்கரே கோரிக்கையை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுப்பு. 2 வாரங்களுக்குள் ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவு. உத்தரகாண்டில் கூண்டில் அடைக்கப்பட்ட சிறுத்தை கூண்டை உடைத்துவிட்டு தப்பி ஓட்டம். மக்கள் பீதியடைந்த நிலையில் ட்ரோன் மூலம் வனத்துறையினர் தேடுதல் வேட்டை. உள்நாட்டு விமான சேவைக்கு கூடுதலாக 24 விமானங்களை பயன்படுத்த ஏர் இந்தியா முடிவு. டெல்லி மும்பை சென்னை நகரங்களுக்கிடையே 20 முதல் விமான சேவையை அதிகரிக்க திட்டம். ரிசர்வ் வங்கியின் 4 அலுவல் சாரா இயக்குநர்களின் பதவிக்காலம் மேலும் 4 ஆண்டுகள் நீட்டிப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி உள்ளிட்டோரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைவதால் மறுநியமனம் செய்து உத்தரவு. தாய்லாந்திற்கு வந்து சேர்ந்தார் இலங்கை முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே. பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் 90 நாட்கள் தங்கியிருக்க அனுமதி. சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் காணப்படும் லங்யா ஹெனிபா வைரஸ்
நோய் தொற்று அடுத்தடுத்து பரவி வருவதால் தடுப்பு நடவடிக்கையை முடுக்கிவிட உத்தரவு.